Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது மூணு வகையான ஹெல்தியான கீ ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பாதாம், அப்புறம் கேரட், அப்புறம் ரவா இது மூணு வச்சு நம்ம எப்படி கீ ரெசிபீஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பாதாம் கீர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கால் கப் பாதாம் எடுத்து ஊற வச்சு அதோட தோல் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் 2 கப் மில்க் எடுத்துக்கிறேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாமை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதாம் எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு பாலும் நல்லா பொங்கிருச்சு. இப்போ நான் வந்து கால் கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே நல்லா கிண்டி விடுங்க. பாதாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணா போதும், அது பாதாம் உடனே வெந்துடும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன் கலருக்காக, இது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு சுவையான ஹெல்த்தியான பாதாம் கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இப்போ ஒரு குக்கரில் ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதை வேக வைக்கிறதுக்காக அதுலேயே பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 விசிலுக்கு இதை வேக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் நான் வந்து பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் இதில் கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கருப்பு திராட்சை தான் இருந்துச்சு, அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த திராட்சை இருக்கோ நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். இப்போது திராட்சையெல்லாம் நல்லா பபுள்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே பாத்திரத்திலேயே 2 கப்பு மில்க் எடுத்துருக்குறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது விசில்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த கேரட்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். நம்ம பாலில் வந்து இதை வேக வச்சுருக்கிறதுனால கேரட்டோட ஸ்மெல்லே இருக்காது, அதனால் குழந்தைங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இது நம்ம கேரட்டில் பண்ணியிருக்கிறோன்னே அப்படி இருக்கும். இந்த கீர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி கீர் மாதிரி இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கீர் தான் இது. நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக இப்போ நமக்கு பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சுகரை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கேரட் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம முன்னாடியே குக்கரில் வந்து வேக வச்சிட்டோம். அதனால் இப்போ நம்ம ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட வேண்டியில்லை. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதெல்லாம் சேர்த்து பாலோட ஒரு வாட்டி பொங்கி வந்தால் போதும். இப்போ சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இப்போ கேரட் எல்லாமே சேர்ந்து ஒரு வாட்டி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு, பாலோட சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரவா கீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதில் இப்போ கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சையெல்லாம் நல்லா பபுள்ஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் ரவா எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம ரவாவை ரொம்ப நேரமும் வறுத்துற வேண்டாம், லைட்டாக வறுத்தா போதும். அடுத்ததாக நான் இப்போ 2 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவாவை இதை சேர்த்துக்கலாம். 2 கப்பு பாலுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ரவா கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேசரி மாதிரி ஆகிடும். நமக்கு இதே கீரோட கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ரவா நல்லா வேகட்டும், நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நமக்கு ரவாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. சுகர் நல்லா கரையட்டும். சுகர்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கடைசியாக அதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு ரவா கீரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 கிளாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான ரவா கீர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சுவையான ஹெல்த்தியான 3 கீர் ரெசிபீஸ் பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.